நாளைக்கு போலீஸ் மணியை வந்து தாக்கல் பண்ண போகிறாங்க முதலமைச்சர். அவங்களே முன்கூட்டியே கோட்டையை பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிற மாதிரி சித்தரிச்சிருக்கிறாங்க. ஆக முதலமைச்சரே தமிழக தலைமைச் செயலகமே இன்றைக்கி பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. மக்களுடைய கவனத்தை திசை திருப்பதுக்காக தான் திமுக இந்த மாதிரி போராட்டத்தில் இருந்து கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். பரவாயில்ல பேசுகிறாங்க. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக மக்களுடைய பிரச்சனையை உரிமையோடு அவையில் எடுத்துச் சொல்வதற்காக நாங்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் இறங்க வேண்டிய அவசியத்திற்கு ஆளாகிறோம். இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளைக்கு அந்த மாநிலத்தில் பங்கேற்பாங்க சார். பொறுத்திருந்து பாருங்கள் சட்டசபைக்கு வர முடியாது. சட்டமன்ற அலுவலகம் ஒன்று இருக்கு எங்களுக்கு, அதில் வரக்கூடாதுன்னு எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல, எங்களுக்கு உத்தரவு கிடையாது. அதனால பொறுத்திருந்து பாருங்கள். ஏற்கனவே அனுமதி மறுத்திருந்தாங்க, இன்னைக்கு வந்து பெரிய அனுமதி மறுத்ததே தவறு. நான் அதுக்காக நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம்.